பெண்களை வைத்து மூட்டை மூட்டையாக ஆற்று மணலை கடத்தும் மர்ம கும்பலை கண்டுகொள்ளாத காவல்துறையினர். மூட்டை மூட்டையாக ஆற்று மணலை எடுத்து செல்லும் வீடியோ வெளியாகி பரபரப்பு. கடலூர் மாவட்டம் விருதுலாச்சலத்தில் காசியை விட வீசும் பெரிது என போற்றப்படும் புண்ணிய நதியாக மணிமுத்தாறு அமைந்துள்ளது. 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புகழ்பெற்ற விருதாம்பிகை பாலாம்பிகை உடனுறை விருதகிரீஸ்வரர் திருக்கோவிலில் தரிசனம் செய்வதற்கு முன்பு மணிமுத்தாறில் நீராடி விட்டு சென்றால் புண்ணியம் கிடைப்பது என்பது வரலாறாக உள்ளது. அவ்வாறு புகழ்பெற்ற மணிமுத்தாற்றின் வளத்தை அழிக்கும் விதமாக பெண்களை வைத்து ஆற்று மணலை திருடி செல்லும் கும்பல் நாள்தோறும் அதிகரித்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக விருதாச்சலம் நகரத்துக்கு உட்பட்டு பூத்தாம்பூர் சுடுகாட்டுப்பாதை வழியாக கூலி வேலைக்கு வரக்கூடிய பெண்களை வைத்து கொண்டு மர்ம கும்பல் மணல் கடத்தும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வாறு கூலி வேலைக்கு வரக்கூடிய பெண்களை வைத்து கொண்டு நாள்தோறும் ஆற்று மணலை கடத்தும் கும்பல் நாள்தோறும் 1000 ரூபாய் மதிப்பில் மணலை விற்பனை செய்வதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட விருதாச்சலம் காவல்துறையினர் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை எனவும் மணிமுத்தாறு அமைந்துள்ள கரையோர பகுதிகளில் இதுபோல் ஆற்று மணலை கடத்தும் கும்பல் அதிகரித்து உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உடனடியாக சம்பந்தப்பட்ட விருதாச்சலம் காவல்துறையினர் பகல் நேரங்களில் ஆற்றங்கரை ஓரப் பகுதிகளில் ரோந்து பணியில் ஈடுபட்டு மணல் கடத்தும் மர்ம கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.